நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருமணமான 15 நாளில் புது மாப்பிள்ளை மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் அவருடைய மனைவி மற்றும் மாமனாரை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். மேற்கு வங்கத்தின் அந்தியச கிராமத்தை சேர்ந்தவர்தான் பிரதீம், வயது 30. இவர் கல்லூரி பேராசிரியராக பணிபுரிந்து வந்துள்ளார். இவருக்கும் பிராத்தி என்ற பெண்ணுக்கும் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு கடந்த 15 நாட்களுக்கு முன்னர் திருமணமும் நடந்தது. இந்நிலையில்தான் நேற்று பிரதீமுக்கு திடீரென உடல்நிலை குறைவு ஏற்பட்ட நிலையில் மருத்துவமனைக்கு தூக்கிச் செல்லப்பட்டார். அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரின் மரணம் மர்ம மரணமாக போலீசாரால் கருதப்பட்டது. இதனிடையில் பிரதீமின் பெற்றோர்கள் போலீசில் அளித்த புகாரில், பிரதீமின் மனைவியான பிராத்தி நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லை, அடக்கமாக உடைகளை அணியாமல் மாடனாக உடை அணிவே விரும்பினார். கிராமத்தில் வளர்ந்த பிரதீமுக்கு மனைவியின் நவ நாகரிக நடவடிக்கைகள் அதிருப்தியை கொடுத்தது. இது தொடர்பாக பிரதீம் பிராத்தி இடையே அடிக்கடி சண்டையும் ஏற்பட்டது. இதையடுத்தே மர்மமான முறையில் பிரதீம் இறந்திருக்கிறார். அவரை பிரதீம் தான் கொலை செய்திருக்கிறார் என்றும் கூறியுள்ளார். இது தொடர்பாக பிராத்தி மற்றும் அவருடைய தந்தையை போலீசாரால் கைது செய்தனர். பிரதீமின் பிரேத பரிசோதனை அறிக்கை முடிவுகள் வெளியான பின்னர்தான் இந்த சம்பவத்தின் முழு உண்மையும் வெளிவரும் எனவும் போலீசார்கள் கூறியுள்ளனர்.